முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தால் பாஜக செய்யும் நலத்திட்டங்களை பார்த்து பிரதமர் நரேந்திர மோடியை அவரே பாராட்டியிருப்பார் என தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று மிகச்சிறந்த தேர்தல் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆக பலதரப்பட்ட மக்களும் ஆதரவு தரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். டிவி சீரியல் நடிச்சது யாரு? சினிமாவில் நடிச்சது யாரு? அவர்தான் டிவி சீரியல்ல நடிச்சு பிரபலம் ஆகாரு. அந்த நினப்புல பேசுறாரான்னு தெரியல. சூர்யா அப்படின்னு நடிச்சுட்டு பிரபலமானாரு. மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துடிப்புடன் அவர் இந்த வயதிலும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் ஏன் இப்படி திசை மாறி போய்கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அவர்களின் தந்தை கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் இன்று மோடி அவர்களை பாராட்டி இருப்பார். இவ்வளவு நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு, பலதரப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று பாராட்டி இருப்பார். இவருதான் திசை தெரியாமல் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்களின் உரிமை பாதிக்கப்படாது, ஏனென்றால் இது பார்லிமெண்ட் தேர்தல். எல்லா இடங்களிலும் உள்ள மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க. இன்னொன்று, மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேர்தலுக்காகும் செலவு. இந்த செலவு கால விரயம். ஒரு இடைத்தேர்தல் வந்ததுன்னா எல்லாரோட கவனம் அதுக்குள்ள போயிடுது. அப்ப மக்களுக்கான திட்டங்கள், உதாரணத்திற்கு நல்ல திட்டத்தை செயலாற்றி கொண்டிருப்போம், தேர்தல் வந்ததுனால ஒரு 2-3 மாசத்துக்கு அதை அறிவிக்க முடியாது. ஆக தொடர்ந்து மக்களுக்கான தேர்தல்கள் மக்களுக்காக தவிர அரசியல்வாதிகளுக்காக அல்ல. ஆக மக்களுக்காக தேர்தல் இருக்கும் பொழுது மக்களுக்கான தேர்தலாக அது நடைபெறுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? இவங்க தேர்தலுக்கு தேர்தல் ஏமாற்றி கொண்டிருக்கலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை ஒரே தேர்தல் ஒரே நாடு என்று கொடுக்கலாம் என்று இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள் பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. அதாவது அவங்க பொய் சொல்லுமா? எல்லாம் அதிகாரப்பூர்வமாக திட்டங்களில் இருக்கிறது. என்னமோ இவங்க சுத்தமா உண்மை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நேற்று 2-3 கேள்வி கேட்டேன். நீட்டு முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னது பொய்யா மெய்யா? ஒன்னா நான் கேட்க ஆரம்பிக்க முடியும். எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அப்புறம் சில பேரை மக்கள் செலக்ட் பண்ணீங்க. இது பொய்யா மெய்யா சொல்லிட்டே போலாம். பொய் பொய் பொய். நன்றி.